நம்ம சம்பந்தி வீட்ல இருந்து தபால் வந்திருக்குப்பா. சம்பந்தி யாரு? தமயந்தி அக்காவா? பானுமதி அம்மா. நம்ம சரஸ்வதியை கல்யாணம் பண்ணி கொடுத்தமே அந்த வீட்ல இருந்து உனக்கு தபால் வந்திருக்கு. என்ன பாக்குறீங்க? படிங்க. படிச்சு தாயா விஷயத்தை சொல்றேன். என் சம்பந்தி வீட்ல இருக்கிற சமயக்காரன் சரியில்லையா? உப்பு காரத்தை எல்லாம் அதிகமா கொட்டிடுறானா? நம்ம பொண்ணு சரஸ்வதி உன்னை சிபாரிசு பண்ணிருக்கு, கொஞ்ச நாளைக்கு அங்க போயிட்டு வாயே. ஆமா, அங்க நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. என்ன விட பெரியாடா, நிறைய டிப்ஸ் கிடைக்கும். ஆமா, நான் இங்க இருந்து அங்க போயிட்டா என் ஆட்டோ அக்கவுண்ட்ஸ் எல்லாம் யார் பாத்துப்பா? நீங்க ஒன்னு செய்யுங்க. நீங்க சும்மா தானே இருக்கீங்க? என்ன ஆட்டோ ஓட்ட சொல்றியா? உங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது. டெய்லி ஆட்டோ அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்து போஸ்டர் அனுப்புங்க, நான் அங்க செக் பண்ணிக்கிறேன். ஓஹோ, பாத்து இதென்னது? மை டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் ஆன் மை பேட்டா. நீ கேப்பேன்னு எனக்கு தெரியும். இந்தா போ. கில்பர்ட் டார்லிங், இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை பார்த்த? டெல்லி, பாம்பே, கல்கத்தான 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்கேன். ஃபாரின் கெல்லாம் புல் சப்ளை பண்றேன். புல்லா? ஆ, தண்ணி கப்பால ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? என்ன ஊரு? ஆப்பிரிக்கா, இவன் சொந்த ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற 1000 ஆட்டுக்கு நான் தான் புல் சப்ளை பண்றேன். 1000 ஆடு டெய்லி ஏரோப்ளேன்ல போடு. எதுக்கு? புல்லு துண்டத்துக்கு. உனக்கு ஏழு கப்பல் ஏழு மலை தெரியுமா? ஆமா. அவ 7வது கப்பல் கட்டறதுக்கு நான் தான் 500 ரூபா கடன் கொடுத்தேன். கேள்விப்பட்டிருக்கேன். இவனை பார்த்தா பர்தேசி மாதிரி இருக்கா? இவனை நம்பாத டாலிங், இவனுக்கு ஆல்ரெடி கள்ளக்காதல் இருக்கா? ஆமா, இவன் தகர டப்பா திறந்து பார்த்தா ஒரே அழுக்கு லவ் லெட்டர். அதிகமா பேசாத, எங்க முதலாளி சொல்லி உன்னை இப்பவே வேலை விட்டு நிக்கிருவேன். யார் யார விட்டு வேலை விட்டு அனுப்புறதுமே? நீ அம்மாவுக்கு தெரியாம ஐயாவுக்கு பிரியாணி, பீட்டு, காரம், ட்ரிபிள் பை சிகரெட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மினி டிரைவ் இன் ரெஸ்டாரண்ட் நடத்துறே. அம்மா கிட்டே மாட்ட போற, வீட்டை விட்டு வெளியே போறே. என்னவே வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறியா? ஐயாட்ட சொல்லி இன்னைக்கே உன் சீட்டை கிளிக்கல. நான் மண்ணாங்கட்டி மகன் ரெங்கலடா. என்ன நீ உன்னா ஐயா ஐயான்னு மறைச்சு நிக்கிற? என்னைக்கா ஒரு நாள் நீ அம்மாக்கள மாட்ட போற. நீயும் குளோஸ், உங்க ஐயாவும் குளோஸ். மண்வாசனே மறக்க முடியல டாலிங். பள்ளி அரசன் நம்பி இந்த புருஷனை கைவிடுறாத. நீ கவலைப்படாத டாலிங், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற டெல்லி பாம்பே துபாய்னு போயிடலாம். அங்க 100 ரூபாய் கிடைச்சா வித்துருவாடா. என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சாலும் 200 ரூபாய் தான் விற்பேன். அதனால என்ன கல்யாணம் பண்ணிட்டு அடிமனுக்கு குன்னூர் போயிருவோம். காரவடி போலாங்க. என்னது? நேரத்தில் மட்டும் இல்ல, யாரா சரி இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா 10,000. ஐயா இவ்வளவும் பார்த்ததே இல்ல. ஐயா இத சாப்பிட்டு
வெளியே போடா நாயேன்னு சொல்லப் போறாரு கில்பட் ஜானே ஐயா கிட்ட சொன்னா என்ன வெளியே போடா நாயேன்னு சொல்வாரா நான் அம்மா கிட்ட சொல்றேன் உன்னை வெளியே போடா பேயேன்னு சொல்வாங்க சொல்றேன்டா அங்கா அம்மா இருக்கானே சின்ன பிள்ளையில என்ன கண்டா நடுங்குவா இப்பைய நாவல பார்த்து நடுங்கறங்கறியா ஊட்டி இல்ல குளூர் அதனால தான் நடுங்கற மாதிரி தெரியுது அம்மா சொன்னாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமா ஆமா ஏன் முதலாளி அன்னைக்கு ஒரு விடுதலை சொன்னிக்கல அதுக்கு விளக்கம் சொல்லிட்டா நான் அந்த 10000 நான் வாங்கிடுவல்ல அட பைத்தியக்காரா விளக்கம் தெரியாத உனக்கு இதுக்கு விளக்கம் தெரியாது எனக்கு தெரியாது முதலாளி அந்த தாடிக்கார பைய கில்பட்டு தான வேலை விட்டு நீக்கணும் முதலாளி ஏண்டா அவன் ரொம்ப நல்லவனாச்சே உங்களுக்கு தெரியாது முதல்ல ஊரை விட்டு வரும்போது என் மோதிரத்தை உருவனா இப்ப என் காதலியை உருவ பாக்குறான் காதலியை உருவறானா சாப்பிட்டு வந்து அவனை நான் உருவிறேன் मुटे प्रयाणी चिकन पात्र पात्र सदर உங்க பேரே போட்டு வைக்கலாம் தப்பு இல்ல வாங்கோ கேட்ச் என்ன இது மீனடி அம்மா